ராயல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை மாதம் குழந்தை பிறக்க கூடாதா? முன்னோர்கள் கூறும் காரணங்கள் என்ன? வாங்க இந்த காணொளியில அது பற்றி பார்க்கலாம். முன்னிய காலங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதிகமாக தமிழர்கள் பண்பாட்டில் இவ்வாறான விடயங்கள் சடக்கு சம்பிரதாயங்கள் மூலமாக வாழ்க்கையில் இருப்பது அதிகமாகியே இருந்தது. இது போலத்தான் சித்திரையில் குழந்தை பெறக்கூடாது என்று சொல்கின்ற காரணமும். வருடத்தின் எல்லா நாட்களிலும் தாய்மார்கள் கர்ப்பம் தரிக்கலாம், குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனாலும் ஆடி மாதம் கணவன் மனைவி சேரக்கூடாது, சித்திரையில் பிள்ளை பிறக்க கூடாது என்று முன்னோர்கள் கூறுவார்கள். அவ்வாறு கூறுவதற்குள் ஒளிந்திருக்கும் அந்த அறிவியல் பூர்வமான உண்மை என்ன? வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் கர்ப்பம் தரிக்கும் போது பெரும்பாலும் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பு நிகழும். தமிழர்களை பொறுத்தவரையில் சித்திரையில் தான் அக்கினி நட்சத்திரம் தொடங்குகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குழந்தையின் சருமம் மிக மென்மையாக இருப்பதால் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாமல் தோல் சிவந்துவிடும். மேலும் தாய்ப்பால் மட்டுமே உட்கொள்ளும் குழந்தைக்கு உடலில் நீர் வற்றி உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன சூட்டுக்கொப்பளங்கள் உடல் முழுவதும் உண்டாகும். அச்சமயங்களில் அம்மை போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. குழந்தையை நிறைய பேர் தூக்கி கொஞ்சுவதால் தொற்று நோய்களும் ஏற்படலாம். அதுபோல் தாய்க்கும் அதிக வெப்பம் மற்றும் வியர்வையால் நாவறட்சி, மயக்கம், வாந்தி கூட உண்டாகலாம். இது அதிகமாகும் போது பக்கவாதம் மற்றும் இரத்த குழாய்களில் இரத்தம் உறைதல் போன்ற பாரிய நோய்கள் கூட இதனால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் சித்திரையில் பிள்ளை பெறக்கூடாது என்று கூறுகிறார்கள் முன்னோர்கள். இதற்குள் இருக்கும் ஒரு அறிவுபூர்வமான உண்மை இதுவே. என்ன நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன். இது மாதிரியான நிறைய காணொளிகளை உடனுக்குடன் பாக்குறதுக்கு ராயல் தமிழோடு இணைந்திருங்க.